பள்ளிக்கூடத்தை தாக்க என்ன பெரிய பள்ளிக்கூடம் தாக்கினா என்ன எரிசா என்ன இல்ல நான் கேட்கறது உயிர் போய்விட்டது அதனால சொல்றேன் நான் வன்முறையை ஆதரிக்கவில்லை ஒரு உயிர் போய்விட்டது யோசிச்சு பாருங்க அந்த நேரத்தில் அந்த 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 சிறுமியினுடைய உள்ளம் எப்படி பதச்சிருக்கும் கொலையா இருந்தா ஐயோ அம்மாவிட்ட சொல்ல முடியலையே அப்பா சிங்கப்பூர்ல இருக்காரே அப்பாவிட்ட சொல்ல முடியலையே என்னை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லையே என்னுடைய தோழிகிட்ட சொல்ல முடியலையே நான் இப்படி சிக்கிக்கிட்டேனே மாட்டிக்கிட்டேனே என்ன பதர் பதர் இருக்கும் எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் அந்த சிறுமியின் உயிர் போகும்போது என்னென்னலாம் நினைத்திருப்பார் என்பதை எண்ணி பாருங்க அந்த பிள்ளை இறந்து போனார் என்று கேட்டபோது அந்த தாயின் உள்ளம் எப்படி பதறி இருக்கும் எங்கோ ஒரு மூலையில் பிள்ளையின் படிப்புக்காக எதிர்காலத்திற்காக இந்த ஊரை விட்டுவிட்டு கடல் தாண்டி போய் இரவு பகலாக இன்னொரு நாட்டில் இன்னொரு தேசத்தில் உழைத்துக் கொண்டிருந்தானே அந்த சீமதியின் தந்தை அதை கேட்டபோது அவன் இவ்வளவு பதறி இருப்பான் யோசித்து பாருங்க என்ன ஸ்கூல் அடிச்சிட்டாங்க 60 பஸ் எரிஞ்சு போச்சு 100 பஸ் எரிஞ்சு போச்சு அதை பூரா நீ இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ண போற எல்லாம் புது வண்டியா வாங்க போற என்ன உனக்கு பெரிய நட்டம் ஏன் இது அவனே செஞ்சிருக்க கூடாது அந்த பள்ளி நிர்வாகம் செஞ்சிருக்க கூடாது எப்படி சீமதியின் தாய் செய்ய முடியும் சீமதியினுடைய தந்தை செய்திருக்க முடியும் சீமதிக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது அந்த அம்மா ஏதாவது கட்சியில் இருக்கிறதா அது எப்படி தூண்ட முடியும் அதற்காக யார் வந்து ஆதரவாக நின்று போராட போகிறார்கள் என்ன செல்வாக்குள்ள ஒரு குடும்பம் அந்த குடும்பம்